வணக்கம். இந்த வீடியோவில் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் ஃப்ரீ சாஃப்ட்வேரை பற்றி தெளிவாக பார்க்க போகலாம். அந்த சாஃப்ட்வேரோட நேம் பார்த்திங்கன்னா வொண்டர்ஷேர் ஃபிலிமோரா எக்ஸ். இதில் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது, இருந்தாலும் வந்து இந்த ஃபிலிமோரா எக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர். எடிட்டிங் உண்டான அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து நிறைய கொடுத்துருக்காங்க, அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே அந்த பெல் பட்டனில் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். இப்போது ஃபிலிமோரா எக்ஸ் அப்படிங்கிறது வந்து வீடியோ எடிட்டிங், அதாவது யூடியூப் வீடியோவுக்கு, ஃபேஸ்புக், மற்ற எல்லா வீடியோ எடிட்டிங்க்கு எந்த எதுக்கு வேணாலும் வீடியோ எடிட்டிங் அப்படின்னு பண்ணுறோம் அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் தான் மெயினாக எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் பே பண்ணி வாங்குறாங்க. ஒரு சிலர் வந்து இப்போ இந்த கிராக் வெர்ஷன் ப்ளஸ் ப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. ப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணுறத பொறுத்தளவில் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து வாட்டர் மார்க் வரணும். நம்மளோட வீடியோவில் ஏதோ ஒரு இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த சாஃப்ட்வேரோட பேர் வந்து வொண்டர்ஷேர் இல்லைனா ஃபிலிமோரா அப்படிங்கிற மாதிரி வந்து வாட்டர் மார்க் இருக்கும். அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது நம்ம வீடியோவுக்கு. அதனால் வந்து வாட்டர் மார்க் இல்லாமல் வரணும் அப்படின்னா பே பண்ணி வாங்கினா தான் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி வாட்டர் மார்க் இல்லாமல் இருக்கும். அதனால் அதை எப்படி உங்களுக்கு இப்போ சௌரியப்படுதோ நீங்கள் அதை மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். அப்படி ஏதாவது உங்களுக்கு சாஃப்ட்வேர் இது உங்களுக்கு பெய்டு வெர்ஷன் தான், உங்களுக்கு அப்படி வேணும்னாலும் சொல்லுங்கள், அந்த அமௌண்ட்டை நான் சொல்கிறேன், நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது கூகுள் க்ரோமில் போயிட்டு வொண்டர்ஷேர் ஃபிலிமோரா அப்படின்னு போட்டு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த நிறைய லிங்க் வரும். அதில் ஏதோ ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து டவுன்லோட் கொடுத்துக்கலாம், ட்ரை இட் ஃப்ரீ அப்படின்னு இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தும் கூட பார்த்துக்கலாம். இல்லை பே பண்ணி வாங்குறேன்னா நீங்கள் அதுலேயே உள்ளே போனீங்கன்னா கேட்கும், பே பண்ணி வாங்கிக்கலாம். ப்ரோ வெர்ஷன் ஓகே. இது வந்து நீங்கள் அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. இப்போ நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஒவ்வொரு ஆப்ஷன் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு காட்டிக்கிறேன். ஓகே, இது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும், தெளிவாக ரொம்ப நீட்டாக. அதாவது வந்து இதை பற்றி ஒரு நாலேஜ் இல்லாமல், பேசிக் நாலேஜ் இருந்ததுனாலே போதும் இந்த வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கு. இந்த சாஃப்ட்வேரில் வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்தளவுக்கு வந்து ரொம்ப தெளிவாகவே இருக்குது, யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி இதில் வந்து இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல ப்ரீவியூ பார்க்குற ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மீடியா இம்போர்ட் பண்ணிக்கிறக்காக கொடுத்துருக்காங்க. கீழே டைம் லைன் பார்த்திங்க அப்படின்னா வீடியோ டைம் லைனு, வீடியோ டைம் லைன் நம்ம எவ்வளோ நாளும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆடியோ மியூசிக் டைம் லைனு, டெக்ஸ்ட் எல்லாமே இங்கே ஆட் பண்ணிக்கிற மாதிரி வரும். நம்ம சாம்பிளுக்கு வேணால் ஏதோ ஒரு வீடியோவோ இமேஜோ இம்போர்ட் பண்ணி நம்ம பார்க்கலாம். இதில் ஒன்று ஒன்று பார்த்துட்டு வந்துடலாம். மீடியா வந்து இப்போ இந்த இடத்துல இருக்குது. இப்போ ஆடியோ அப்படிங்கும்போது இதில் ஒரு சிலதை வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது டைட்டில்ஸு, டெக்ஸ்ட் ஆப்ஷன், இதுலேயும் நிறையா கொடுத்துருப்பாங்க. எல்லாமே நீங்கள் வந்து இப்போ சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ஒவ்வொன்றா வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா இதையுமே வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். சிம்பிளாக வந்து கிளிக் பண்ணிங்கனாலே டவுன்லோட் ஆகிக்கும். இதை அப்போ யூஸ் பண்ணுறப்ப நம்ம சௌகரியமாக இருக்குது. இது நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எந்த இடத்துல ஒரு வீடியோவுக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரி வேணும் அப்படின்னு பார்த்து நீங்கள் வந்து இதை கொடுத்துக்கலாம். ட்ரான்சிஷன் எஃபெக்ட்டும் அதே மாதிரி நிறைய விதமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணிக்கலாம். எஃபெக்ட்ஸு இந்த மாதிரி நிறைய இருக்குது, நிறைய கொடுத்துருக்காங்க. எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்படி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பேசிக்காக வந்து ஒரு வீடியோ எடிட்டிங் அப்படிங்கிறது வந்து ஹெச்டியில் இது பார்த்திங்க அப்படின்னா 4K ரெக்கா வரைக்கும் கொண்டு போகலாம். 1080x2400 pixel அந்த ரேஞ்சில் நம்ம கொண்டு போய் இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு வந்து குவாலிட்டியாக இதில் வந்து நம்ம பண்ண முடியும். ஓகே, இதில் வந்து நம்ம எல்லா ஆப்ஷனுமே பார்த்துட்டோம். எப்படி ஒரு வீடியோ வந்து நம்ம எடிட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற சிம்பிளாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கு, அதனால் வந்து ஒரு சிம்பிள் இது மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த சேனலோட இன்ட்ரோவே இருக்கு, அதுவே போட்டு பார்ப்போம். டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஃபைல் உள்ளே போக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஒன்றும் ட்ராக் பண்ணி கொண்டாந்து இங்கே வைக்கலாம், இல்லை இந்த ப்ளஸ்ஸை வந்து கிளிக் பண்ணிங்கனாலும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃபைலோட கிளாரிட்டி இதுக்காக கேட்கும். இந்த மாதிரி வருங்க 1280x720 இல்லை 1920x1080. இந்த ஆப்ஷனில் வந்து நம்மளுக்கு எது வேணுமோ, கிளாரிட்டி வந்து எப்படி வேணும், கொஞ்சம் உங்களுக்கு வந்து வீடியோவோட ஃபைல் சைஸ் பெருசாகும். நம்மளுக்கு வந்து இந்த கிளாரிட்டி அதிகமாக பண்ண ஃபைல் சைஸ் அதிகமாகும்.
கொஞ்சம் எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வீடியோ வந்து கம்ப்ரஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். அது ரெண்டாவது ஆப்ஷன் நம்ம பண்ணிக்கலாம். இதில் வந்து 4K வரைக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. இது வந்து கீப் ப்ராஜெக்ட் செட்டிங் போட்டு நம்ம இதே கொடுக்கணாலும் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இது ப்ராஜெக்ட் வந்து டைம்லைனுக்கு வந்துருச்சு. இந்த இடத்துல இந்த வேல்யூம் வந்து 0.00 dB தான் இருக்குது. நம்ம வந்து இந்த கை இந்த மாதிரி காமிச்சிருக்க இடத்துல சென்ட்ரா மவுஸுக்கு ப்ரெஸ் பண்ணி அப்படியே மேலே தூக்கணும், ஃபுல் வேல்யூம் இதில் வந்துடும். ஓகே, இதில் நம்ம ஒரு இடத்துல டிரான்சிஷன் எஃபெக்ட் மட்டும் நம்ம இது பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதை வந்து ஒரு சும்மா ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு வச்சு இந்த இடத்துலையே வந்து இது மெயினான ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இது பழைய வெர்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரிம் பண்ணுறதுக்காக வந்து நம்ம இங்கே செலக்ட் பண்ணி தான் போய் ட்ரிம் பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இதிலேயே கொடுத்துருக்கறதுனால என்னென்னா, இப்போ எந்த இடத்துல நம்மளுக்கு வேணுமோ அங்கே வச்சு ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல கட் ஆயிரும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிரான்சிஷன் எஃபெக்ட் ஏதாவது வர இந்த இது எடுக்கலாம் பாருங்கள். இது எடுத்து இப்படி கொடுத்துட்டோம் அப்படினா டிரான்சிஷன் எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிக்கும். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு ட்ரிம் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஒரு எஃபெக்ட் கொடுத்து பார்க்கலாம். இந்த எஃபெக்ட் கொடுத்து பார்ப்போம். சின்னதாக ஒரு எஃபெக்ட் வருது. அவ்வளோதான், இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னு இந்த எஃபெக்ட். அதனால் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், நீங்கள் நிறைய எஃபெக்ட் இருக்குது இதில், நீங்கள் எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே அருமையாக நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிசைனில் இருக்கக்கூடிய எஃபெக்ட் தான். நீங்கள் உங்கள் வீடியோக்கு ஏதோ ஒரு வீடியோக்கு போட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இது சூப்பரான சாஃப்ட்வேரு. இந்த சாஃப்ட்வேர் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுறேன் நான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்ததாக ஒரு வீடியோவில் இது மாதிரியான சூப்பரான ஒரு சாஃப்ட்வேரோட உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.